வணக்கம். செல்லகுமாரின் மண்டலம் 1 முதல் 11 வரையிலான அனைத்து மண்டலங்களின் வானிலை தொகுப்பு 2022 நவம்பர் 8 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வு அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். நேற்று முன்தினம் இலங்கை தரை மீது மன்னார் வளைகுடாவுக்குள் இறங்கி இலங்கையின் தெற்கு புறமாக இலங்கையின் கிழக்கு பகுதியை அடைந்த அந்த காற்று சுழற்சியானது காற்றழுத்த தாழ்வு நிலையாக தீவிரமடைந்திருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையுடன் தென் சீன கடற்பகுதியிலிருந்து வந்திருக்கூடிய காற்று சுழற்சியோடு இணைந்து அந்தமானோட தென் கிழக்கு பகுதியில், அதாவது அந்தமானோட தெற்கு பகுதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியிருக்கக்கூடிய காற்று சுழற்சி இணைந்து அங்கே ஒரு காற்று சுழற்சி உருவாகி தீவிர சுழற்சியாக இருக்கிறது. அதுவும் காற்றழுத்த தாழ்வு நிலையாக தீவிரமடைந்திருக்கிறது. ஆக இருவேறு காற்றழுத்த தாழ்வு நிலைகள், அதாவது கடலுடன் இணைந்து சுழற்சி தெற்கு அந்தமான் பகுதியில் ஒன்று, இலங்கைக்கு கிழக்கு பகுதியில் ஒன்று, இவை இரண்டும் ஒன்றிணைந்து நாளை 9ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாற இருக்கிறது. அதன் பிறகு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக 10ஆம் தேதி, வெல் மார்க்டு லோ பிரஷர் ஏரியா, 10ஆம் தேதி 11ஆம் தேதி வெல்மார்க் லோ பிரஷர் ஏரியாவாகவே, டிப்ரெஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை, வெல்மார்க் லோ பிரஷராகவே அது டெல்டா மாவட்டங்களுக்கு மிக ஒட்டி வந்து டெல்டா மாவட்டங்களுக்கு வரும்பொழுது அந்த காற்றழுத்த தாழ்வு நிலையிலிருக்கக்கூடிய மேலடுக்கு சுழற்சி, அதாவது வட தமிழகத்தில் ஒரு காற்று முறிவு ஏற்பட்டு அங்கே ஒரு காற்று சுழற்சி ஏற்படும், அதனால் இதில் உள்ள மேலடுக்கு சுழற்சி அப்படியும் அதோட போய் இணைந்து மேலடுக்கு சுழற்சி வடகடலோரத்திற்கும் தாழ்வு பகுதி தமிழக தரையேறி அரபிக்கடலுக்கும் போயிடும். இதில் காற்று ஏதும் இருக்காது, போனதும் தெரியாது வந்ததும் தெரியாது, எங்கே காற்று இருக்குன்னு தெரியாமலே மழை பெய்யும். அப்படித்தான் என்ன, இந்த காற்று அச்சம் வேண்டாம், காற்று அச்சம் வேண்டாம். முதல்ல நாம் நிறைய பாடங்கள் இவ்வளவு நாள் கற்றுக்கொண்டாலும் தாழ்வு நிலை தாழ்வு மண்டலம் புயலுக்கு வேறுபாடு தெரியாமல் அனைத்தையும் புயல் என்று சொல்லி வீதியில் இருக்கிற மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், புயல் என்ற வார்த்தை நான் எங்கேயுமே யூஸ் பண்ணல, மண்டலம் கூட யூஸ் பண்ணல. மண்டலம்னாலே புயலுக்கு முந்தைய ஸ்டேஜ், மண்டலம் கூட பெருசாக வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். வேல்மார்க் லோ ப்ரெஷர் அல்லது டிப்ரெஷனுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம், டிப்ரெஷனு கூட இப்போ வாய்ப்பு இல்லை. ஆனால் வேல்மார்க் லோ ப்ரெஷர் இது அதிக மழை தரக்கூடிய நிகழ்வு. இது 10ஆம் தேதி அந்த நிகழ்வால் மழை தொடக்கம், 10ஆம் தேதி பிற்பகல் அந்த நிகழ்வு மழையை தொடக்கம், அதாவது வியாழக்கிழமை பிற்பகலில் மழையை தொடக்கம், அதாவது மாலை இரவில் மழை தொடக்கம் வச்சுங்க. இப்போ என்ன நடக்கும் வானிலை இன்றைக்கு நாளைக்கு? நேற்றைக்கு எப்படி இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று முன்தினம் டெல்டா மாவட்டங்கள்லேருந்து தென் மாவட்டங்கள் வரைக்கும் அந்த நிகழ்வு அந்த நிகழ்வு மன்னார் வளைகுடாவில் இறங்கிய போது மழை போடுத்தது. பிறகு இலங்கையோட தெற்கு பகுதிக்கு திசை மாறியதால், அப்படியே கிழக்கு பகுதி நோக்கி மாறியதால் மழை ஓய்ந்தது. பிறகு இலங்கையோட கிழக்கு பகுதிக்கு போணுச்சு. நேற்றைக்கு ஆங்காங்கே லேசான மழையை, வெப்பசலன மழை போல தஞ்சாவூர் மாவட்டம் தம்பிக்கோட்டை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் பகுதிகளில் ஆங்காங்கேயும், அதே போல் சேலம் மாவட்டம், அதாவது தம்மம்பட்டி, அதே போல் அந்த சின்னச்சேலம் ஆத்தூர் பகுதி, சின்னச்சேலம் பகுதி, அதாவது அது சேலம் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி ஆங்காங்கே, மேலும் கொல்லிமலை பகுதி, அதாவது நாமகிரிப்பேட்டை பகுதி என்று ஆங்காங்கே மழைப்பொழிவு காணப்பட்டது. அதே போல் உளுந்தூர்பேட்டை சுற்றுவட்டார பகுதி, கள்ளக்குறிச்சி மாவட்டம், கடலூர் மாவட்டத்தில் உள்ளே மழைப்பொழிவு. அதற்கு பிறகு நைட்டு இரவு என்னாச்சுன்னா, நேற்று மாலை அறிக்கைக்கு பிறகு சென்னையில் கொஞ்சம் பரவலாகவே மழை, 1 சென்டிமீட்டருக்குள்ளார பரவலாக இருந்துச்சு, ஓரிரு இடங்களில் கனமழையாக 2-3 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட பெய்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஆகவே அதுவும் நேற்று அச்சமூட்டும் வகையில் சில இடங்களில் மழைப்பொழிவு சென்னையில் கொடுத்தது. சென்னையில் ஒரு மழை பெய்தாலே இப்போ அச்சப்படுகிற அளவுக்கு ஒரு மழைப்பொழிவை கொடுத்தது நேற்றைக்கு இரவு. அதற்கு பிறகு செங்கல்பட்டு மாவட்டத்தில் மழை, நள்ளிரவில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடலோரப் பகுதியில் மழை பெய்து கொண்டு தான் இருந்தது. இப்போது கூட செங்கல்பட்டு மாவட்ட கடலோரப் பகுதிகளில் ஆங்காங்கே அது இந்த மழைப்பொழிவானது தற்பொழுது திருவண்ணாமலை மாவட்டம் இந்த வந்தவாசி பகுதி கூட அந்த மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது. இப்படியே விழுப்புரம் மாவட்ட கடலோரப் பகுதி, கடலூர் கடலோரப் பகுதி, புதுச்சேரி பகுதி, நாகப்பட்டினம், திருவாரூர், காரைக்கால், தஞ்சாவூர் பகுதி, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை பகுதி, தஞ்சாவூர் மாவட்ட கடலோரப் பகுதி, புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதி,
அதேபோல் ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதியின்னு மழை பொழிவை இப்பொழுதும் ஆங்காங்கே கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த அதிகாலை நேரத்தில். மேலும் தென் மாவட்டத்தில் திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மழை, மேற்கு தொடர்ச்சி மலையில் தேனி மாவட்டத்திலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை. இதில் கன்னியாகுமரியில் கனமழை. நம்ம சொன்னது அதுதான், முற்பகலில் பிரைட்டாக இருக்கும், வெயில் இருக்கும், பிற்பகலில் ஆங்காங்கே மழை இருக்கும்னு சொன்னோம், மழை வந்துருச்சு. அதே போல் இன்றைக்குங்க 8ஆம் தேதி நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மதியமே மழை வந்துடும் சொன்னோம். இன்றைக்கி கண்டிப்பாக மதியமே மழை வந்துடும். அதனால் காலை 11 மணிக்கு மேலே 12 மணிக்கே வாய்ப்பு இருக்குது, கரெக்டாக மதியமே மழை வந்துடும். ஆகையினால் அறுவடை விவசாயிகள் நேற்று இரவு பெய்த மழை நனைந்திருந்தால் இன்று காலை காட்டக்கூடிய இந்த வெயிலால் வெப்பமடைந்தவுடன் அறுவடை செய்து விடுங்கள். ஓரளவு ஈரமாக இருந்தால் நாளைக்கு வெயில் அடிக்கும். நாளை 9ஆம் தேதி காலையில் வெயில் இருக்கும், அந்த வெயிலை பயன்படுத்தி நாளை மதியத்துக்குள்ளே அறுவடை முடிச்சிருக்கோங்க. ஆக இன்றைக்கு முயற்சி பண்ணுங்கள் முற்பகல், நாளை முயற்சி பண்ணுங்கள் முற்பகல், 2 நாளில் அறுவடை முடியுங்க. அதுக்கு மேலேயும் பச்சை இருந்ததுன்னா அடுத்து உங்கள் அறுவடையை 17ஆம் தேதி 18ஆம் தேதி வச்சுக்கணும். 17, 18 அடுத்தது ஓகேயா. அடுத்தது மழைப்பொழிவை பார்ப்போம். இன்றைக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொழிவு இருக்கும், எல்லா மாவட்டத்துங்களுக்குமே மழைப்பொழிவு இருக்கும். அதாவது அதாவது மதியம் வந்து கடலோர மாவட்டங்கள்லையும் டெல்டா மாவட்டங்கள்லையும் மழை இருக்கும், மாலையில் உள் மாவட்டங்களில் மழை இருக்கும், இரவு முன்னே மாலையில் மாலை இரவில் தென் மாவட்டங்களில் இருக்கும், நள்ளிரவு அதிகாலையில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில் இருக்கும். ஆக இன்றைக்கு கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை இருக்குது மாலை இரவு. ஆனால் முற்பகலில் நேற்று போல் வெயில் இருக்காதுங்க, இன்றைக்கு கொஞ்சம் மழை முன்னாடியே வந்துடும், அதை முதல்ல நினைவில் கொள்ளுங்கள். நம்ம நேற்றே அதை சொல்லியிருக்கிறோம் அறிக்கையில். அடுத்தபடியாக நாளைக்கு மதியத்துக்கு மேலே மழை வருமே தவிர காலைல நல்ல பிரைட்டாக இருக்கும். நாளைக்கு நல்ல வெயில் இருக்குது, நாளைக்கு அறுவடையை நல்லா முடிச்சுருங்க, நாளை மதியத்திற்கு மேலே உங்களுடைய பணி எல்லாத்தையும் நிறைவு பண்ணிடுங்க. 10ஆம் தேதி மதியத்திலிருந்து அடுத்த சுற்றின் தாழ்வு நிலை மழை, நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோட மழை 10ஆம் தேதி தொடங்கி இருக்கிறது. 10ஆம் தேதி தொடங்கி 11ஆம் தேதி 24 ஹவர்ஸ் பெய்துட்டே இருக்கும். தூரலாக இருக்கும், சாரலாக இருக்கும், மிதமாக இருக்கும், சடச்சடையில் வலுத்து பெய்யும், மிதமாக பெய்யும், கனமாக பெய்யும், மிக கனமாக பெய்யும், இப்படி மாறி மாறி மழைப்பொழிவு தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கும். அதாவது காற்று சுழற்சி ஒன்று வடகடலோரம் போகுது, அது தீவிரமாக இருக்கும் அந்த காற்று சுழற்சி. அடுத்தது தமிழக தரை வழியாக காற்றழுத்த தாழ்வு பகுதி கடந்து அரபிக்கடலுக்கு போக போகுது 14ஆம் தேதி. ஆக 11, 12, 13 மூன்று நாளும் டெல்டா மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் மத்திய உள் மாவட்டங்கள் திருச்சி, கரூர், நாமக்கல், சேலம் உள்ளிட்ட பகுதிகள், மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், அதில் குறிப்பாக பாலக்காட்டு கணவாய் பகுதி, பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை பகுதி உட்பட கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம் மற்றும் நீலகிரி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், அப்புறம் புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, தேனி, விருதுநகர், தூத்துக்குடி, இந்த திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி இந்த 3 மாவட்டத்திற்கும் இந்த மழையோட அந்த தென்கோடியில் கொஞ்சம் தீவிரம் எட்டுவது கொஞ்சம் கடினம்தான். இருந்த போலும் மேற்கு காற்று வருகை காரணமாக ஒரு மிதமான மழை பெய்யும். அங்கே மிக கனமழை வாய்ப்பில்லை கன்னியாகுமரிக்கு. கன்னியாகுமரிக்கு இப்போ இன்றைக்கு நாளைக்கு இருக்கும், அடுத்து நிகழ்வு வரும்பொழுது ஆண்டி கிளாக் வைஸ் சொல்லும்போது வடகடலோரமும் டெல்டாவிற்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளோட வடக்கு பகுதிக்கும் மத்திய உள் மாவட்டங்களுக்கும் பாலக்காட்டு கணவாய் பகுதிகளுக்கும் அதாவது விருதுநகருக்கும் ராமநாதபுரம் பகுதிக்கும் வடக்கே அதிகமாக இருக்கும். விருதுநகர், ராமநாதபுரம், என்ன சார் மறுபடியும் எங்களை ஒதுக்குறீங்க, வேதனைப்படாதீர்கள், வேதனைப்படாதீர்கள், தயவுசெய்து மழையெல்லாம் நிறைய இருக்குது. அதாவது தென் மாவட்ட தென்கோடியில் இருக்கக்கூடிய இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரியை ஒப்பிடும் பொழுது வடக்கே போக போக அதிக மழை ஒரே மாதிரியாக இருக்குங்க சீராக, அதாவது மதுரைக்கு வடக்கே எல்லாமே. ஆனால் ஒரே நாளில் எல்லா இடத்துலையும் பெய்யாது. இப்போ 11ஆம் தேதி ஒரு 15 மாவட்டத்துக்கு கனமழை, அப்படி மிக கனமழை, அதிக கனமழை. அப்புறம் 12ஆம் தேதி அது ஒரு 20 மாவட்டத்துக்கு, அப்புறம் ஒரு 13ஆம் தேதி அது ஒரு 15 மாவட்டத்துக்கு என்று இருக்கும். ஆக ஒரு ஒரு மாவட்டத்துக்கு 2 நாள் குறைந்தபட்சம் கன மிக கனமழை இருக்குது. சில இடங்களில் 3 நாளும் மழை இருக்குது, வடகடலோரமெல்லாம் சில இடங்களில் 3 நாளுமே மழை இருக்குது. தென்கோடியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு மட்டும் மிதமானது முதல் சற்று கனமழை இருக்கும். மதுரை, விருதுநகருக்கு வடக்கே, ராமநாதபுரத்துக்கு வடக்கே அதிக மழை இருக்கும். இது வரக்கூடிய 10ஆம் தேதி வரக்கூடிய நிகழ்வின் காரணமாக பெய்யக்கூடிய மழை, அதாவது 10ஆம் தேதி தொடங்கி
பதினொன்று பன்னெண்டு பதிமூணாம் தேதி தீவிர மழையை கொடுத்துவிட்டு பதினாலாம் தேதி அரபிக்கடலை அடைந்து அங்கிருந்து தீவிரமடைந்து அது ஓமன் நாட்டை ஏமன் நாட்டை நோக்கி அப்படியே மேற்கு நோக்கி பயணிக்கும். இந்த நிலையில் அவர் காற்று சுழற்சி எங்கே கழட்டி விட்டு போகணும்னு சொன்னோமா, அந்த காற்று சுழற்சி என்ன செய்யும்னா, பதினான்காம் தேதி அரபிக்கடலுக்கு அந்த நிகழ்வு போனாலும் இங்கே இந்த காற்று சுழற்சி இருந்து கொண்டு பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் ஆங்காங்கே ஆங்காங்கே மிதமானது முதல் சற்று கனமழையை கொடுக்கும். பெரும்பாலும் ஒரு நாள் பதினைந்தும் பதினாறும் கனமழையை கொடுக்கும், பதினாலு பதினஞ்சு கனமழையை கொடுக்கும், பதினாறு பதினெட்டு மிதமானது முதல் சற்று கனமழையை கொடுக்கும். பதினேழாம் தேதி இடைவெளி இருக்குங்க, பதினேழும் பதினெட்டும் இடைவெளி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுலேயும் காற்று சுழற்சி ஏதாவது இருந்துட்டு மழை கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. இப்பொழுதைக்கு இந்த பதினேழு பதினெட்டு இடைவெளி தெரியுது. நாளை அறுவடை செய்ய முடியாதவர்கள் பதினேழு பதினெட்டு அறுவடை செய்யலாம். அறுவடை மட்டுமல்ல, உரமிடுதல் பூச்சி விரட்டு அடித்தல் போன்ற பணி எல்லாமே. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி பதினேழு பதினெட்டு இடைவெளியா, இந்த பதினேழாம் தேதி அரபிக்கடல் போன அன்றைக்கே அப்பொழுதே கரையேறி அன்றே வங்கக்கடலேருந்து தமிழக தரையேறி அன்றே புயல் கிடையாது, வெற்றிடம் குறைந்த அழுத்த பகுதி, இது காற்றே இருக்காது, போனதும் தெரியாது வந்ததும் தெரியாது, மழை மட்டும்தான் பெய்யும். ஆகவே அப்படிப்பட்ட நிகழ்வு. அடுத்தது அதே நல்ல அந்தமான் பகுதிக்கு பதினாலாம் தேதி ஒரு காற்று சுழற்சி தாழ்வு நிலை வந்து அங்கேயே அது தாழ்வு பகுதியாகி உடனடியாக அது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் மேற்கு நோக்கி நகர்ந்து பதினெட்டாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி மூன்று நாட்களுக்கும் தமிழகத்தில் இப்போ பெய்ய போது பார்த்தீங்களா பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மழை, அதை விட கூடுதல் மழைங்க. அது ஒரு ஷார்ப்பாக ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு அதிக மழை பொழிவை கொடுக்கும். ஏன்னா அது மண்டலமாக வரும் போல இருக்குது. இது வந்து வேல்மார்க் லோ ப்ரெஷர்னாலே பரந்த மழை, அதனால தான் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்குது. குறுகி போச்சுன்னா குறுகிய பரப்பில் அதிக மழை பொழிவை கொடுக்கும். குறுகி போச்சுன்னா குறுகிய பரப்பில் பரவலாக பெய்யக்கூடிய மழையெல்லாம் கொண்டு வந்து குறிப்பிட்ட இடத்தில் குவித்து விடும். அப்படிப்பட்ட மழை பொழிவை வரக்கூடிய பத்தொன்பது இருபது இருபத்தொன்று பெய்யப்போகிறது. ஆக தீவிர மழை அதிக மழை எப்பப்போ, பத்து பிற்பகல் மாலை இரவில் தொடங்கி பதினொன்று பன்னெண்டு பதிமூணு, அதுக்கடுத்தது பத்தொன்பது இருபது இருபத்தொன்று, பாக்கி எல்லா நாளுமே மழை உண்டு. தொடர்ந்து வானிலை அறிக்கையில் இணைந்தீர்கள், நன்றி. நம்முடைய வானிலை அறிக்கையை தொடர்ந்து கேளுங்க, உங்களால் முடிந்தவரை பிற விவசாயிகளுக்கும் எடுத்துச் செல்லுங்கள், அனைவரையும் பயன்பெறச் செய்யுங்கள், நன்றி.